நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழு சேஃபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தமிழுசேஃபமில் இனி நீங்கள் கேட்கலாம் ஆலய தரிசனம் இன்றைய ஆலய தரிசனத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி முடப்புளிக்காடு ஏந்தல் நீலகண்ட பிள்ளையாரை தரிசிக்க இருக்கின்றோம் தஞ்சாவூர் மாவட்டத்தின் கடைக்கோடி நகரமான பேராவூரணி புதிய பேருந்து நிலையம் அருகில் முடப்புளிக்காடு ஏந்தல் என்னும் திருத்தலத்தில் கோயில் கொண்டு அருள் பாலிக்கின்றார் நீலகண்ட பிள்ளையார் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் துளசி மகாராஜாவால் கட்டப்பட்டது பேராவூரணியில் அமைந்திருக்கும் இந்த நீலகண்ட பிள்ளையார் கோயில் ஆன்மீகத்தில் தீவிரப்பற்றுடைய துளசி மகாராஜாவுடைய அமைச்சர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாராம் அவருடைய நோயை குணப்படுத்தும் மருந்தை தேடி அரசர் பரிவாரங்களோடு பேராவூரணி வழியாக ஆவுடையார் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தாராம் இப்படி அவர் பேராவூரணியை கடந்தபோது சிவனடியார்கள் இருவர் நீலகண்ட பிள்ளையாருக்கு பூஜைகள் செய்து வருவதை பார்த்திருக்கிறார் அங்கு சென்று சிவனடியார்களை தொழுது தன்னுடைய அமைச்சரின் நோய் நீங்க திருநீரு தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார் அவர்களும் நீலகண்ட பிள்ளையாரை வணங்கி திருநீரு தந்திருக்கின்றார்கள் அமைச்சரது உடலில் திருநீரை பூசிய அடுத்த நிமிடமே அவரது நோய் நீங்கியதாம் அதைக் கண்டு பரவசமடைந்த மன்னர் நீலகண்ட பிள்ளையாருக்கு நிலம் எழுதி கொடுத்து அதில் கோயில் ஒன்றை எழுப்புமாறு கூறினாராம் பின்னர் ஒருநாள் மன்னரின் கனவில் தோன்றிய நீலகண்ட பிள்ளையார் தனக்கு பழத்தோட்டம் வேண்டுமென்று கேட்டாராம் பேராவூரணியை அடுத்துள்ள நல்லமாங்கொல்லையில் ஒருவேலி இடத்தை அழித்து தோட்டம் அமைக்க சொன்னாராம் அரசர் துளசி மகாராஜா இதுவே நீலகண்ட பிள்ளையாரின் கோவிலுக்கு பின்புலம் இருக்கின்ற வரலாறு இந்த திருத்தலத்திலே மூலவராக பிள்ளையார் இருந்தாலும் உற்சவங்கள் அனைத்திலும் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானே பங்கேற்கின்றார் அரசு தேர்வுக்கு செல்லும் மாணவ மாணவியர் பலர் நீலகண்ட பிள்ளையாரை வழிபட்ட பின்னரே பரீட்சை எழுத செல்கின்றார்கள் அதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் அவர்கள் வெற்றி பெறுவது கண்கூடு ஆண்டுதோறும் இந்த திருத்தலத்தில் சித்திரை மாதம் பௌர்ணமி திருவிழா பன்னிரண்டு நாள் நடைபெறும் சிறப்பு வாய்ந்த ஒன்பதாம் நாள் திருவிழாவில் காவடி தேரோட்டம் தீமிதி உற்சவமும் பத்தாம் நாள் திருவிழாவாக தீர்த்தமும் பதினொன்றாம் நாள் திருவிழாவாக தெப்பமும் நடைபெறுகின்றன தேரோட்டத்தில் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுப்பது கண்கொள்ளா காட்சியாகும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சித்ரா பௌர்ணமி திருவிழாவிற்கு வெளியூர்களிலிருந்து மாலை போட்டு நடைபயணமாக வந்து காவடி பால் குடம் எடுக்கின்றார்கள் முகூர்த்த நாட்களில் இங்கு ஏராளமான திருமணங்களும் நடைபெறுகின்றன பேராவூரணியில் அநேகமாக வீட்டுக்கு ஒரு குழந்தைக்காவது நீலகண்டன் நீலவேந்தன் நீலா நீலவேணி என்று முதல் எழுத்து நீ என பிள்ளையாரை நினைத்து பெயர் சூட்டுவது வழக்கமாக இருக்கின்றது மேலும் பெண்கள் வெள்ளிக்கிழமை தோறும் கோயில் மண்டபத்தில் இரவு தங்கியிருந்து காலையில் திருக்குளத்தில் நீராடி நீலகண்ட பிள்ளையாரை வழிபடுவார்கள் இந்த திருத்தலத்தில் சில பக்தர்கள் திருமணப் பொருத்தம் மற்றும் சில நல்ல காரியங்களுக்கு விடியற் காலையில் அதாவது பள்ளி சொல் கேட்பதற்காகவே வந்து செல்வார்கள் கிழக்கு நோக்கிய இந்த ஆலயத்தில் பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக மண்டபங்களும் அமைந்திருக்கின்றன கோயிலின் பின்புறம் தலவிரட்சமாக அரசும் வேம்பும் இணைந்து கம்பீரமாக காட்சி தருகின்றது சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்திற்கு நாமும் ஒருமுறை சென்று நீலகண்ட பிள்ளையாரின் தரிசனத்தைப் பெறுவோம் வாழ்வில் மேன்மை அடைவோம் இதுவரை நீங்கள் கேட்டது ஆலய தரிசனம் இன்றைய ஆலய தரிசனத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி முடப்புளிக்காடு ஏந்தல் நீலகண்ட பிள்ளையாரை தரிசித்தோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோசை எம் இது எட்டு திக்கும் எதிரொலி கட்டும்